அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஷாலம் ஃப்ளாரன்ஸ். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் கிரைஸ்த கிங் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயில்கிறேன். கடவுள் கொடுத்த இந்த நன்னாளில் எனக்கு பிடித்த அம்மா என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றெழுத்து கவிதையின் அம்மா. அந்த கவிதையை பற்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களிடம் அகர வரிசையில் சில வார்த்தைகளை உதிர்க்கப் போகிறேன். அளவுக்கோல் இல்லாத அன்பு, சுயநலம் இல்லாத இதயம் அவள்தான் என் அம்மா. ஆசை ஆசையா என்னை சிங்கக்குட்டி என்று சொல்லி வளர்ப்பதில் எல்லோரையும் மிஞ்சிடுவாள் என் அம்மா. இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் தன் அருகில் வைத்து அணைத்துக் கொள்பவள் அம்மா. ஈன்ற பொழுது மகிழ்ந்ததை விட என்னை சான்றோர் பலர் கூறுகையில் மிகவும் மகிழ்ந்தாள் என் அம்மா. உயிருக்குள் அடைக்காத்து பாசத்தால் தாளாட்டி பாடி பல இரவுகள் தூங்காமல் எனக்காக வாழ்பவள் என் அம்மா. ஊட்டிவிடும் கடைசி வாயில்தான் சத்து என கூறுபவள் என் அம்மா. என் முகம் பார்க்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்தவள் என் அம்மா. ஏழி போல் என்னை உயர்த்தி பார்ப்பவள் என் அம்மா. மாணவர்களுக்கான பரிசுகள்: நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம். குழந்தைகளை அடக்கி ஆண்டால் உலகே ஆளலாம் என கற்றுக் கொடுத்தவள் என் அம்மா. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என கற்றுக்கொடுத்தவள் என் அம்மா. ஓவியம் போல் என்னை அழகு பார்ப்பவள் என் அம்மா. அவ்வை போல் என்னை புகழ்ந்து பாடுபவள் என் அம்மா. எஃகு போல் உலகில் வலிமையுடன் வாழ்ந்தால்தான் சாதிக்க முடியும் என கற்றுக்கொடுத்தவள் என் அம்மா. என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நற்றினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.